ஏ அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆறுமதி பொய்மையே பேசி பொழுதுனை சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையாத சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வதீனியே எல்லாமல்லாம எப்படாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார் விந்தங்களில் சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர்களையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேஸ்வரன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் காண இருக்கின்ற இந்த மார்ச் மாத ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அந்தந்த ராசியர்களுக்கு பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட அன்பருக்கும் இது பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அப்படி எனக்கு தனியாக பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நேர்களே, மார்ச் மாத ராசி பலனை காண்போமாக. வாயனாய் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். கும்பராசியை பொறுத்தவரையில் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய கவலைகள்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, உங்கள் ராசிக்கு ஏழுக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ அந்த கணவனால் இருந்து வந்த பிரச்சனை, மனைவிகளால் இருந்து வந்த பிரச்சனை, இதெல்லாம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் கஷ்டகாலங்கள்லாம் முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பால் நீங்கள் நிறையவே பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். அப்போது அந்த ஏழுக்குடிய சூரியன் உங்கள் ராசிக்கு வருகின்ற பொழுது அந்த ஏழாம் பாவத்தால் வந்திருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு அவர் கொண்டு வந்துடுவார். ஸோ ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது, ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டது, கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டது, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, ஸோ இந்த அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே கூட கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய மாதமாக, ஒரு மகிழ்ச்சியை நிம்மதியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சரி, கும்பராசிக்கு தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில்துறையை பொறுத்தவரையில் கும்பராசி என்பது தொழில்துறையை பொறுத்தவரை நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், எந்த கம்பெனி ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், அப்ராட் பிஸ்னஸாக இருக்கலாம், ஸோ நீங்கள் ஒரு கோல்டு ஜுவல்லரியாக இருக்கலாம், ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையிலும் மீண்டும் ஒரு ரீஸ்டார்ட் ஆகக்கூடிய மாதமாக இந்த கும்பராசிக்கு இந்த மார்ச் மாதம் அமைகிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சகம், அந்த விருச்சகத்தில் உங்கள் விருச்சகத்தை யார் பார்க்குறாங்கன்னு கேட்டாக்கா, உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அப்போ பத்தாம் அதிபதி உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஓகேவா? பத்தாம் அதிபதி யாருன்னு கேட்டாக்கா, மூணுக்கும் பத்துக்கும் உடையவன் செவ்வாய். அந்த செவ்வாய் பகவான் வந்து நாலாம் வீட்டுக்கு போயிட்டு ஏழாவது பார்வையாக உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். தொழில்காரகன் தொழில் வீட்டை பார்க்கறது ரொம்ப சிறப்பை தரும் கும்பராசி அன்பர்களே. மற்ற எந்த விஷயம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்கும். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், வட்டிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் போட்டிகளாக இருக்கலாம், தொழில் எதிரிகளாக இருக்கலாம், நேரடி எதிரிகளாக இருக்கலாம், மறைமுக எதிரிகளாக இருக்கலாம், யார் பிரச்சனையே தெரியாமல் இருக்கலாம், வேலை செய்யக்கூடியவங்க ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருக்குமே ஆனாலும், கும்பராசினியர்களை இந்த மாதம் மார்ச் மாதம் உங்கள் தொழிலுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாக அமைகிறது. ஆனால் இது உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வருமானங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வரவு செலவுகள். ஸோ இந்த வரவு செலவுகளை பொறுத்தவரையில் இப்போ தான் உங்களுக்கு தொழிலே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிமே வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வீண் செலவுகளா சாமி அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக அதெல்லாம் வீண் செலவுகள் தான். ஆனால் இனிமேல் இந்த வீண் செலவுகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. வரவு செலவுகள் அதிகரிக்கும், வரவுகள் அதிகரிக்கும், அதே போல் செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சேமிப்புகள் இனிமேல் பொருங்காலத்தில் அதிகரிக்கும் கும்பராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில்
கும்பராசி என்பர்களே, அது தனியார் வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாகவும் இருக்கலாம். ஸோ இதில் நீங்க எந்த வேலையாக இருந்தாலும் கும்பராசி என்பர்களே, வேலை வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஒரு 4 மாசமா வேலைக்கே போகாமல் இருந்திருப்பீங்க, இப்போதான் திரும்பவும் நம்ம வேலைக்கு போறதுக்கு ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த தடைப்பட்ட விஷயங்கள், அந்த வேலை வாய்ப்பில் இருந்தக்கூடிய தடைகள் இதெல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நின்று போன விஷயங்கள், ஒரு கம்பெனியில் நின்றுட்டீங்கன்னா திருப்பியும் அதே கம்பெனியில் போய் ஜாயின் பண்றது, இல்லை வேற வேலைக்கு போறது, அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. ஸோ வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், அது எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரிதான். அதே போல வெளிநாட்டு வேலையிலிருந்து வரக்கூடிய அந்த கம்பெனியில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள், ஒரு தலைகுனிவாக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரகிளிங்காக இருக்கலாம், ஒரு இன்சல்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ நீங்கள் ஜம்பிங் மைண்டில் இருந்தீங்கன்னாக்கா வேலையை மாறுவது மட்டும் இப்போதைக்கு தேவையில்லை, கொஞ்சம் அட்வைஸ் எடுத்துன்னு அதுக்கப்புறம் நீங்கள் ஜம்பிங்க்கு போங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் முதுகு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த முதுகு எலும்பு சம்மந்தப்பட்டது, இடுப்பு சம்மந்தப்பட்டது, ஸோ இதெல்லாம் தான் அந்த கும்பராசிக்கு ரொம்ப அதிகமான வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் ரொம்ப எல்லாம் அது ஓவர் வெயிட். இது கூட இயற்கையாகவே கும்பராசி நண்பர்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறது இருப்பாங்க. ஸோ இதை ஃபேட்டை கூட ஒரு காரணமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ அதே போல் ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது, ஒரு சில கும்பராசினர்களுக்கு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட செலவுகள், உடம்புல அந்த ரத்தம் வெளியெடுக்கிறது, அந்த மாதிரிலாம் கூட பிளட் டொனேஷனாக இருக்கலாம், இல்லை பிளட் டெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகள் அதிக கவனம் தேவை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியை பொறுத்தவரையில் கும்பராசினர்களையும் நல்ல சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சண்டை போட்டிருந்த அண்ணன் தம்பிங்களாகட்டும், அக்கா தங்கிகளாகட்டும், மாமனார் மாமியார்கிட்டும், அவங்க கூட மீண்டும் உங்களோட வந்து உறவாடுவதற்கோ ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று செல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் கணவன் மனைவி இப்போதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். கணவனாக இருந்தாலும் உங்களை புரிஞ்சுப்பாங்க, மனைவியாக இருந்தாலும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. இதில் ஏதேனும் இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் கணவன் இன்னொருத்தரோட தொடர்பு வச்சிருக்காரு, மனைவி இன்னொருத்தரோட தொடர்பு வச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிருக்கு, நாம் அதை பிரித்து கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாரும் முடிவுக்கு வரும். அதுக்கான பிராயச்சித்தங்கிறதுக்கான பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொண்டு அப்போ அதுலேருந்து காப்பாற்றி நீங்கள் உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் வீட்டுக்காரையோ நீங்கள் அதுலேருந்து காப்பாற்றி கொண்டு வரலாம். அதுக்கான வழிமுறைகள் பிராயச்சித்தங்கள் நிச்சயமாக உண்டு, வழிமுறை உள்ளது. அது செய்வீர்களே ஆனால் அந்த மீண்டும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பது, அரசியலை பொறுத்தவரையில் கும்பராசி என்பவர்களே வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அற்புதமான கிரக அமைப்புகள். ஸோ நீங்கள் அரசியலில் ஈடுபட்டிருப்பீர்களே ஆனால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும், பேர்புகள் வந்து சேரும், வருமானங்கள் வந்து சேரும். ஆனால் சொசைட்டியில் சமுதாயத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். தேவையில்லாத வீண்பிழை அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இது நிதானமாக செயல்படுவது, பதட்டம் இல்லாமல் இருப்பது கும்பராசிக்கு சிறப்பை தரும். அதே போல் கும்பராசி நண்பர்கள் செய்யக்கூடாத தவறுகள் எதுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்க விஷயத்தில் போய் தலையிடுறது, இன்னொருத்தருக்கு போய் சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் தடைப்பட்ட விஷயங்கள், நின்று போன விஷயங்கள், வராத வருமானங்கள், போடுற முதலீடுகள்லாம் லாக் ஆகியிருக்கிறது, அதுக்கு வட்டி கட்டுறது, கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனை நிறையவே இருந்துட்டு வரும். இதெல்லாம் படிப்படியாக குறைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த கிரக அமைப்புகளால் இந்த கடன் பிரச்சனைகள்லாம் வந்தது, தொழில் பிரச்சனைகள் வந்தது, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் உடனடியாக ரியாக்டிவேட் பண்ணீங்கன்னாக்கா பிரச்சனையிலிருந்து தாராளமாக வெளிவரலாம். சினிமா துறையை சார்ந்த கும்பராசி அன்பர்களே, அதே போலதாங்க ரியல் எஸ்டேட் ஆகும், பில்டர் ஆகட்டும், ப்ளூ மெட்டர்ஸ் ஆகட்டும், பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே கூட இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. இந்த பொதுவாக ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் சம்மந்தப்பட்ட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல அரசாங்க தொழில், கவர்மெண்ட் அந்த டெண்டர் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா விதமான டெண்டர், PWD சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எந்த டெண்டராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ப்ராஜெக்டாக இருக்கலாம், ப்ளஸ் வந்து தடைப்பட்ட ப்ராஜெக்டாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு பர்மிஷன் சம்மந்தப்பட்டது. ஸோ இது எல்லாமே தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு சொன்ன இது எல்லாமே கும்பராசிக்கான பொதுவான பலனாகும். உங்கள் தனிப்பட்ட நபருக்கு உங்களுக்கு பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து விரிவான விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி சனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.